நமஸ்கார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, நான் சுனைனா திரிபாதி, கிருஷ்ணமூர்த்தி உலகப்பள்ளி, கட்டாக், ஒரிசா. வகுப்பில் மாணவர்களை எவ்வாறு படிப்பிற்கு ஈர்ப்பது மற்றும் வாழ்க்கையின் அர்த்தமுள்ள விழுமியங்களை எவ்வாறு கற்பிப்பது, வகுப்பில் ஒழுக்கத்துடன் படிப்பை எவ்வாறு சுவாரஸ்யமாக்குவது என்பதுதான் என் கேள்வி. நன்றி ஐயா. மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களே, மாணவர்களை கல்வியில் ஆர்வம் காட்டுவதற்கு உங்கள் வழிகாட்டுதலை சுனைனா திரிபாதி விரும்புகிறார். அப்படின்னா இந்த கேள்வி ஆசிரியரிடம் இருந்து வந்ததா? நான் சொல்வது சரிதானே? பாருங்க, இப்பெல்லாம் ஆசிரியர்கள் தங்களுக்கு தாங்களே, அதாவது தங்களுக்குள் தாங்களே தொலைந்து விடுவது அடிக்கடி காணப்படுகிறது. பாத்தீங்களா, நான் ஒரு வாக்கியத்தை முடிக்கவில்லை, அதற்குள் நீங்கள் விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஆசிரியர்களுக்கு சுமார் 20-30 நிமிடங்கள் விரிவுரை வழங்க வேண்டியுள்ளது மற்றும் அவர்கள் சரளமான மொழியில் பேசுகிறார்கள். வகுப்பில் யாராவது இப்படி அப்படி அசைந்தாலோ நகர்ந்தாலோ அவர்களுக்கு கவனம் சிதறுகிறது. இதனை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். நான் என்னுடைய சிறு வயது அனுபவத்திலிருந்து இதனை சொல்கிறேன். இப்போது இருக்கின்ற ஆசிரியர்கள்லாம் மிகவும் நல்லவர்கள், திறமையானவர்கள். என் காலத்தில் அப்படி இல்லை. எனவே இப்போதைய ஆசிரியர்களை விமர்சிக்க எனக்கு உரிமை இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ஆசிரியர்கள் எதையாவது மறந்துவிட்டால் அதை மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் விரும்புவார்கள். அதை அவர்கள் மாணவர்களிடமிருந்து மறைக்க விரும்புகிறார்கள். ஒரு மாணவரிடம் திரும்பி, ஏய், அங்க என்ன செய்யற, சும்மா இருக்க மாட்டியா என அவனை திட்டுவார்கள். அந்த மாணவருக்காக மட்டும் 5 முதல் 7 நிமிடங்கள் வரை சல்லிவிடுவார்கள். இதற்கிடையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி நினைவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் கற்பிக்க தொடங்குவார்கள். இல்லையே, வேற ஏதாவது மாணவன் செய்தால் அவனை பிடித்து விடுவார்கள். ஓ, இப்பவும் அப்படி நடக்கிறதா? இல்லை இல்லை, இப்போது அப்படி நடக்க வாய்ப்பில்லை. இன்றைய நாட்களில் ஆசிரியர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பதால் இப்போது அப்படி நடக்காது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஆசிரியர்களும் தங்கள் மொபைல் போன்களில் பாடத்திட்டத்தை வைத்திருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதன் மூலம் கற்பிக்கிறார்கள். நான் சரியாக சொல்கிறேனா? மேலும் மொபைல் போனின் எந்த பட்டனையும் தவறுதலாக அழுத்தினால் அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் தொழில்நுட்பத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படையான 2-3 விஷயங்களை மட்டுமே அவர்கள் கற்றுக்கொண்டுள்ளனர். அவர் மொபைல் போனில் ஏதேனும் தவறான பொத்தனை அழுத்தினால் அந்த பாடம் நீக்கப்படும் அல்லது அவரால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு சென்றுவிடும். அவர் மிகவும் வருத்தமடைகிறார். ஒரு குளிர்காலத்தில் கூட அவருக்கு வியர்க்க ஆரம்பிக்கும். அவரது மாணவர்கள் தனது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மகிழ்ச்சியை பெறுவதாக அவர் நினைக்கிறார். குறைபாடுகள் உள்ளவர்கள் தங்கள் குறைபாடுகள் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். நமது ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் தனித்துவ உணர்வை வளர்த்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மாணவர்கள் உங்கள் அறிவை சோதிக்க விரும்பவில்லை. இது ஆசிரியர்கள் மத்தியில் உள்ள தவறான கருத்து. எந்த மாணவர் உங்களிடம் கேள்வி கேட்டால் அவர் உங்களை சோதிக்கிறார் என்று அர்த்தமில்லை. எந்த ஒரு மாணவரும் உங்களிடம் ஏதாவது கேட்டால் அவருக்குள் ஆர்வம் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் அவரது ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும்.
அவனது ஆர்வமே அவன் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. ஆர்வமுள்ள எந்த ஒரு நபரையும் அமைதிப்படுத்த முயற்சிக்காதீர்கள், அவரை குறுக்கிடாதீர்கள், ஆனால் அவர் சொல்வதை சரியாக கேளுங்கள். பதில் தெரியாவிட்டால் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு பதில் சொன்னால் அநியாயம். நாளை நாம் இருவரும் இதை பற்றி உட்கார்ந்து பேசுவோம் என்று சொல்ல வேண்டும். இது குறித்து நாளை எனது அறையில் விவாதிப்போம். மேலும் இந்த எண்ணம் உனக்கு எப்படி வந்தது என்பதை நான் உன்னிடமிருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்பேன் என்று சொல்ல வேண்டும். இதற்கிடையில் வீட்டுக்கு போனதும் மேற்கொண்டு படிக்க வேண்டும். கூகுளில் தேடி மற்றவர்களிடம் கேட்டு நாளைக்குள் ஆசிரியர் முழுமையாக தயாராகி வர வேண்டும். இவ்வளவு சின்ன வயசுல இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்று அடுத்த நாள் அந்த மாணவனிடம் இருந்து கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். பார்த்தால் அவன் உடனே உங்களை புரிந்து கொள்வான். இன்றும் மாணவர்கள் தங்கள் ஆசிரியரின் வார்த்தைகளை மிகவும் மதிப்பு மிக்கதாக கருதுகிறார்கள். எனவே தவறான ஒன்றை மாணவரிடம் சொன்னால் அது மாணவர்களை வாழ்நாள் முழுவதும் வேட்டையாடும். எனவே உங்கள் மாணவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் முன் சிறிது நேரம் ஒதுக்குவதில் தவறில்லை, பிறகு சொன்னாலும் பரவாயில்லை. இரண்டாவது ஒழுக்கம் பற்றியது. சில நேரங்களில் ஒரு ஆசிரியர் தனது செல்வாக்கை செலுத்துவதற்காக பலவீனமான மாணவரிடம் ஒரு கேள்வியை கேட்பது என்ற நிகழ்ச்சி நடக்கும். மாணவன் என்ன செய்வான், வந்து சார் என்று தடுமாறுவான். ஆசிரியர் அவனை திட்டுகிறார், நான் நிறைய முயற்சி செய்கிறேன், நீங்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. நான் ஆசிரியராக இருந்தால் ஒரு நல்ல படிப்பறிவுள்ள பிரகாசமான மாணவரிடம் ஒரு இந்த கேள்வியை கேட்பேன். மிக விரிவான முறையில் அவர் விளக்குவார். முன்பு புரியாத பலவீனமான மாணவர் இப்போது புரிந்து கொள்வார். ஏனென்றால் மாணவர்களுக்கு இடையே உள்ள அந்த சொற்பிரயோகம் அவர்களுக்கு எளிதில் புரிய வைக்கும். நான் திறமையான மாணவர்களை கௌரவிப்பதால் அனைவரும் சிறந்து விளங்க ஒரு புதிய போட்டி மனப்பான்மை உருவாகும். இரண்டாவதாக, ஒழுக்கமற்ற மாணவர் இருந்தால் அவர் கவனம் செலுத்தாமல் வகுப்பில் இன்பமில்லாத ஒன்றை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆசிரியர் அவரை தனியாக அழைத்து அன்புடன் சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். சரி, இப்போது என் முன்னால் விளையாடு இவ்வாறு சொல்லிவிட்டு பிறகு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் விளையாடுகிறாயே, படிப்பில் கவனம் செலுத்து, பின்னர் விளையாடலாம் என சொல்ல வேண்டும். அப்போது அந்த மாணவன் தன் மீது தனி கவனம் செலுத்தப்படுகிறது என்பதனை உணர்வான், படிப்பில் கவனம் செலுத்துவான். ஆனால் அவனது ஈகோவை நீங்கள் குத்தி காட்டினால் பின்னர் விவகாரம் முற்றிவிடும். சில ஆசிரியர்கள் இதனை தந்திரமாக கையாளுவார்கள். மிகவும் வாழ்த்தனமாக உள்ள பையனை வகுப்பின் மானிட்டராக்கி விடுவார்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே? மானிட்டர் ஆனதும் அவனுக்கு அடடே, நாமும் கொஞ்சம் சரியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அவன் தன்னையும் சரி செய்து கொள்வான், பிறரை நன்றாக வழி நடத்துவான், தன்னுடைய தவறுகளை குறைக்க முயற்சி செய்வான், ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சிப்பான். முடிவில் அவன் வாழ்க்கை நல்ல பாதைக்கு திரும்பும். அதனால் வகுப்பறையில் நல்ல சூழ்நிலை நிலவும். இதை போல பல வழிகள் உள்ளன. ஆனால் நாம் கையில் பிரம்பை எடுத்துக்கொண்டு ஒழுக்கத்தை வகுப்பறையில் நிலைநாட்ட முயற்சிக்க கூடாது. நாம் இவன் நம்முடையவன் என்ற எண்ணத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் சிறந்த வழி. மிக்க நன்றி.